சிம்பிளான ஹெல்தியான ஃபிஷ் பிரியாணி. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடையாமல் ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒன்னோடனும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக எப்படி நம்ம வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபிஷ் வந்து அதில் ஒரு போன் கூட இருக்கக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுட்டு லெமன் ஜூஸும் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுட்டு ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறலாம். 1 மணி நேரம் நீ விட்டுருங்க. அப்படி விட்டால் தான் என்னாகும் அப்படின்னா அந்த லெமன் ஜூஸ் எல்லாம் அந்த மசாலா எல்லாம் அந்த ஃபிஷ்ஷில் இறங்கி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஃபிஷ்ஷு போன் இருக்கக்கூடாது, ஏன்னா குழந்தைகளை கொடுக்கும்போது ப்ராப்ளம் ஆகிடும் போன் இருந்ததுன்னா. ஸோ அந்த மாதிரி எந்த வெரைட்டி இருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்படி நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. இதில் எந்த அளவுக்கு நீங்கள் லெமன் போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ லெமனை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சிடலாம் 1 மணி நேரம் மூடி. இதுக்கப்புறம் 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துகிட்டு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாசுமதி அரிசி தான் போடணும்னு அவசியம் இல்லை, ஜீரா ரைஸும் நல்லா தான் இருக்கும். அதையும் எடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரியே வாஷ் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கலாம். மினிமம் 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கலாம். இதுக்கப்புறம் இது ரெண்டையுமே முதல்ல ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பிரியாணி செய்கிறது ஈஸி. அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டுட்டு கரகரப்பாக அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றாமல். இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரினி, ஸ்டோன் ஃப்ளவர் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயம் 1-2 போட்டுட்டு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டால் போதும், பெரியவங்க அப்படிங்கும்போது ஒரு 3 பச்சை மிளகாய் கூட நீங்கள் போட்டு அரைக்கலாம். நல்லா இதையும் நீங்கள் வதக்கணும், ஒரு நிமிஷம் போதும் இது வதக்கிறதுக்கு. இதுக்கப்புறமா தக்காளி. ஸோ தக்காளி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லைனா 2 போட்டுக்கலாம், ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் தக்காளியை அரைச்சி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. தக்காளி சாஃப்டானால் தான் அந்த பிரியாணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கப்புறம் இதனோட மசாலா பவுடர் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள். இதில் மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா எல்லாமே மசாலாவோட சேர்த்து வதங்கிடுச்சு. இப்போ ஊற வச்ச அரிசி அதையும் போட்டுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகமாக மிக்ஸ் பண்ணால் அந்த பாசுமதி அரிசி உடைய பார்க்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பண்ணுறதுனால மசாலாவோட சேர்த்து அந்த ரைஸும் நல்லா வறுபட்டுரும். அப்போ டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒன்றோடனும் ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எடுத்து ஜென்டலாக வச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி போன்லெஸ் ஃபிஷ்ஷாக தான் இருக்கணும். நான் எந்த வெரைட்டி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபிஷ்ஷு பிடிக்காதவங்க பன்னீர், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, டோஃபு இதை வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். இதை மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மிக்ஸ் பண்ணுறதில்ல, இது வந்து லைட்டாக ரைஸோட மிக்ஸ் ஆகணுங்கிறக்காக நான் எடுத்து விடுறேன் அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணாலும் நம்ம குடையே பார்க்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷில் 1-2 போன் இருந்ததுன்னா அது மிக்ஸ் ஆகிடும் ரைஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 கப் தண்ணி ஊற்றுறோம். தேவையான அளவு நீங்கள் உப்பும் போடணும். ரொம்ப முக்கியமானது லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் வந்து போடாமல் நம்ம பிரியாணி நல்லா இருக்காது. ஸோ லெமன் பிழிஞ்சு விடும்போது நீங்கள் எப்போவுமே முக்கியமானது அதனோடய விதைகள் போயிடாமல் பார்க்கணும், இல்லைனா கசப்பாயிடும். ஸோ இது மாதிரி லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லெமன் ஜூஸ் எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகி வந்துடும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். ஸோ பாருங்கள் நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும் ஃபிஷ் எல்லாம். ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபிஷ் இருக்கிறதே தெரியாது, ரைஸோட கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் புதினா போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் அந்த ஃபிஷ்ஷிலெல்லாம் அந்த உப்பு இறங்கும்.
இப்போ மூடி ஒரு மூணு விசில் விட்டுடலாம். ஒரு விசில் ஹைலையும் ரெண்டு விசில் லோலையும் விட்டுருங்க. அவ்வளோதான், பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக நமக்கு ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் அந்த ரைஸ் வந்து மலர்ந்துடும் நீ எடுக்கும்போதே. ஸோ நமக்கு கீழே வந்து பத்தம் இல்லை, அடி இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து எடுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபிஷ்ஷோட சேர்த்து எடுங்க. எடுக்கும்போது ஃபிஷ் உடஞ்சிடக்கூடாது. ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஜூஸியாக ஸ்டிக்கி இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நான் வந்து ப்ரான் பிரியாணியும் போட்டிருக்கேன், மட்டன் தொன்னி பிரியாணியும் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 25 வெரைட்டிஸில் வீடியோ போட்டிருக்கேன். சிக்கன், மட்டன், ஃபிஷ் ஃப்ரை கூட போட்டிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரைத்தாவோடு எடுத்துக்கலாம், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் தயிரோடு சேர்த்து எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் டைரெக்டாகவே சாப்பிட்லாம். கத்திரிக்காய் சட்னி இருக்கும், அதோடு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, கிட்டத்தட்ட 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.